இன்றைக்கு சமைக்க போகிறது வெஜிடேரியன் அப்பம் பழம். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து சைவமா அப்பம் பழம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த கரண்டி வச்சு 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். ஓகே, நான் வந்து ஒகினேர் சீனி எடுத்திருக்கேன். ஒகினேர் சீனி வந்து இந்த கப்பு அளவுக்கு நான் ஒகினேர் சீனி எடுத்துருக்கேன். பட்டர் 2 கரண்டி. ஓகே, நான் வந்து பால் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னு சொன்னால் கோத்தா பால். நீங்கள் கோத்தா பால், மாட்டு பால், எந்த பால் கோத்தா பால் வேணுமாலும் நீங்கள் பாய்ச்சிக்கலாம். நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஓகே, நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் வந்து 1/2 கரண்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கரண்டி வாங்கினீங்களா, இதில் பாருங்கள் 1/2 கரண்டி போட்டிருக்கு. இது நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதே கரண்டியில் 1/2 கரண்டி பேக்கிங் பவுடர். உப்பு தேவையான அளவு. ஓகேவா, நான் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. ஓகேவா, நான் தேவையான அளவு இன்னொரு ஒகினேர் சீனி எடுத்துக்கேன். இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா, நம்ம அப்பம் செய்கிறப்ப மேலே தூவுறதுக்கு தேவையான அளவு. நான் வந்து மிளகட்டை கச்சா எடுத்திருக்கேன். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நல்லா வறுத்துட்டேன். வறுத்துட்டு நான் வந்து தோலை வந்து தோலை எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அரைக்கிறது அப்புறமேல் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம எல்லாத்தையும் சளிச்சிடுவோம். நான் 2 கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். இது சளிச்சிடுவோம். ஓகே, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, தேவையான அளவு உப்பு. தேவை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சளிச்சிக்கணும். இப்போ சளிச்சோன்னா எல்லாம் கட்டி கட்டியாக இருக்குது, அதனால தான் சளிக்கிறது. இப்போ சளிச்சாச்சு, இங்கே பாருங்கள். இப்போ சளத்தையும் சளிச்சாச்சு, இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பிளெண்டர் பண்ண போகிறோம். கையில் அடிக்கிறது இல்லை, நம்ம பிளெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மாவு போட போகிறேன். மாவு போட்டாச்சு. அடுத்தது வந்து சீனி. ஓகேவா, நம்ம சீனி கலப்போம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தந்தப்படி நீங்கள் கலந்துக்குங்க. ஓகேவா, கலந்தாச்சு. அடுத்தது வந்து நான் பால் ஊற்ற போகிறேன். பால் இதுலேயே சேர்த்துக்குங்க, திக்கான பால். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து லேசாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா பால் வந்து ஊற்றிருக்கல, ஆனால் லேசான தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். ஓகேவா, ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து திக்காக அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, நம்ம அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா இப்போ மாவு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்குவோம். ஓகேவா, கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, பாருங்கள் நான் அரைச்சி இது வந்து இதில் ஊற்றிட்டேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னாக்கா, இந்த ஒரு தோசை மாவு, இட்லி மாவு இந்த மாதிரிலாம் திக்காக இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், திக்காக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த அப்பம் பழைய வந்து கணக்காக வரும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்க வேண்டிதான். பார்த்துக்குங்க, உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அது அந்த அளவு ஊற்றி இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் அரைச்சாச்சு. இப்போ நான் என்ன செய்யப்போன்னா, ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவேன். அப்புறமேல எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு 15 நிமிஷம் அந்த மாவு வந்து நல்லா மூடி வச்சு கொஞ்சம் உப்புற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், அந்த நம்ம வறுத்த அந்த கச்சனை வந்து தோலாக உரிச்சாச்சு. இப்போ நான் வந்து அரைக்க போகிறேன். ரொம்ப தூளாக அரைக்காதீங்க, கணக்கான அளவுக்கு அரைச்சா போதும். ஓகேவா, வாங்க அரைக்கலாம். ஓகேவா,
வாஸ் இப்ப வாங்க நம்ம அரைக்கலாம் ஓகே வாஸ் பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும் பாருங்க ஒன்று பாதி மாதிரியா இப்படி நம்ம அரைக்க வேண்டியதுதான் அப்போ தான் ருசியாக இருக்கும் கிராஞ்சியாக இருக்கும் ஓகே வாஸ் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் 15 நிமிஷம் ஆச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா உப்பி இருக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு ஓகே வாஸ் இப்போ நம்ம கிண்டுவோம் பாருங்க கிண்டினோன்னே பாருங்க இந்த அளவு இப்படி தான் இருக்கும் பாருங்க தெரியுதா நான் இப்படி தான் இருக்கும் ஓகே வாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வாஸ் இப்போ ஃபேன் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் என்கிட்ட இந்த மாதிரி ஃபேன் தான் இருக்குது இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு லேசாக பட்டர் தடவிட்டேன் மேலே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அது மேலே நம்ம ஊற்ற வேண்டிதான் ஓகே வாஸ் நல்லா ஊற்றிட்டு ஓகே வாஸ் ஊற்றிட்டு இப்படி நம்ம செய்ய வேண்டிதான் நம்ம கண்டியில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே வச்சுக்குவோம் கிள்ளியாச்சு அப்படியே விட்டுருவோம் கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடி வச்சுருவோம் ஓகேவா திறந்து பார்ப்போம் லேசாக வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சீனி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தந்தப்பில் நீங்கள் சீனி போட்டுக்குங்க ஓகேவா சீனி போட்டாச்சு நம்ம சீனி வந்து கரையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ஓகேவா இப்போ திறந்துடலாம் பாருங்கள் சீனி கரையுது இந்த சமயம் நம்ம என்ன செய்யணும் நம்ம அரைச்சி வச்சு அந்த கச்சானை வந்து இதில் தூவிட வேண்டிதான் உங்களுக்கு எவ்வளோ கச்சா வேணுமோ அது தந்தப்பில் நீங்கள் தூவிக்குங்க ரொம்ப போடணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடணாலும் போட்டுக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஓகேவா இப்போ போட்டாச்சு ஓகேவா சாத்து பட்டர் போடுவோம் ஓகேவா இந்த அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு வச்சிருக்கிறேன் சோளத்தை உங்களுக்கு எவ்வளோ சோளம் வேணுமோ போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை எவ்வளோ போட்டாலும் தேசி தேசி தான் ஓகேவா போட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் மூடி வச்சிடலாம் ஏன்னா இது சைவுனால இப்படி தான் இருக்கும் ஓகே வாஸ் பாருங்கள் நான் அப்பம் பழம் செஞ்சிட்டேன் முதல் நான் வந்து காமிக்காத காரணம் வந்து சூட்டுனால என்னால் எடுத்து காமிக்க முடியல இப்போ நான் எடுத்ததை காமிச்சிருக்கேன் இதுதான் வந்து வெஜிடேரியன் அப்பம் பழம் ஓகே வாஸ் நான் முதல் வீடியோவில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அடுப்புக்கிட்ட எப்படி வெந்துருச்சுன்னு எடுத்து காமிக்க முடியலன்னா நான் ரெண்டாவதாக போட்டிருக்கேன் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் தான் இருக்கும் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்படி திருப்பி போட வேண்டியதான் திருப்பி போட்டோமா ஓகே வாஸ் பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே வாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிறோம் சுவையான வெஜிடேரியன் அப்பம் பழம் ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்